விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியை அடுத்த மேல்மலையனூர் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை ஊஞ்சல் உற்சவம் நடைபெறுவது வழக்கம். இம்மாதம் 7/11/2018 தேதியன்று மூலவர் அங்காளம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு தங்க கவசம் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டிருந்தது. அமாவாசை உற்சவ தினத்தில் அங்காளம்மனுக்கு நள்ளிரவில் அம்மன் சிவலிங்க பூஜை செய்கின்ற கம்பா நதி எனும் சிவத்தலபுரான அடிப்படையிலான அலங்காரத்தில் ஊஞ்சலில் எழுந்தருளி உற்சவம் நடைபெற்றது. அம்மனுக்கு பூசாரிகள் தாலாட்டு பாடல்கள் பாடினர். அப்போது ஏராளமான பெண்கள் சாமி வந்து ஆடினர். இந்த மாதம் தீபாவளி திருநாளை தொடர்ந்து அமாவாசை தினம் வந்ததாலும் விடுமுறை தினம் என்பதாலும் ஏராளமான பக்தர்கள் நள்ளிரவில் ஒன்று கூடி ஊஞ்சல் உற்சவத்தின் போது கைகளில் தீபங்களை ஏந்தி அம்மனை வழிபட்டனர். அமாவாசை நள்ளிரவில் பக்தர்கள் கண்விழித்து சாந்தமாக ஊஞ்சலில் எழுந்தருளும் அமர்ந்துள்ள அம்மனை தாலாட்டுகையில் வழிபட்டால் தங்கள் கஷ்டங்கள் முழுவதுமாக அழிந்து நன்மை கிட்டும் என்பதால் ஏராளமானோர் அமாவாசை என்று இத்திருக்கோயிலில் நள்ளிரவில் கூடி அம்மனை தீபங்கள் ஏந்தி வழிபடுவது சிறப்பான நிகழ்வாகும். ஓம் சக்தி. ஓம் ஆதியின் கமலம் அது பணிந்து போற்றி, நஞ்சுண்ட கண்டனின் நாமம் போற்றி, ஐந்து கரத்தவன் தால் போற்றி, கந்தானின் கருணைவேல் போற்றி வணங்குகின்றேன். ஓம் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை, இந்திரன் இளம்பிறை போலும் எழிற்றனை, நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை, புந்தியில் வைத்தடி போற்றுகின்றனே. புண்ணியம் கோடி வரும் பொய் வாழ்க்கை ஓடிவிடும், எண்ணியது கை கூடும் ஏற்ற துணை நன்னிடவே. வாழ்வில் வளர் ஒளியாம் வள்ளல் விநாயகனை நாள் எல்லாம் வாழ்த்திட நன்றி. கணபதி என்றிட கலங்கும் வல்வினை, கணபதி என்றிட காலனும் கைதொழும், கணபதி என்றிட கருமம் ஆதலால் வெள்ளை கொம்பன் விநாயகனே, வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே, அன்னை பரா சக்தியின் அருந்தவ புதல்வா, யானை முகத்து விநாயகா விரைக்கழல் சரணே. அன்பிற்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மேல்மலையனூர் அங்காளம்மனை குல தெய்வமாகவும் வழிபாட்டு தெய்வமாகவும் ஏற்றுக்கொண்டு இந்த ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசை தினத்திற்கு இந்த அங்காளம்மனுடைய திருக்கோயிலுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆன்மீகள் அன்பர்கள் அனைவரையும் திருக்கோயிலுடைய உதவி ஆணையர், செயல் அலுவலர், நிர்வாக அதிகாரி அவர்கள் சார்பாகவும், திருக்கோயிலுடைய அறங்காவலர் குழு சார்பாகவும், திருக்கோயிலுடைய அறங்காவலர்கள் சார்பாகவும், திருக்கோயிலுடைய பணியாளர்கள் சார்பாகவும், திருக்கோயிலுடைய அர்ச்சகர்கள் சார்பாகவும், அங்காளம்மன் வழிபாடு மன்றத்தின் சார்பாக அங்காளம்மன் வழிபாடு மன்ற நிறுவனர் என்ற வகையில் உங்கள் அனைவரையும் வருக 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 என வரவேற்று இந்த ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசையினுடைய தனி சிறப்புகள் என்பதை பற்றி நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாட்ஸ்அப்லையும் ஃபேஸ்புக்லையும் அனுப்பிக்கின்னு இருக்கிறோம். என்னுடைய
நம்பரை வாங்கி வச்சுங்க. உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள், அங்காளம்மனை பற்றி கருத்துக்கள் தெரியல அப்படின்னா என்ன கேட்டுக்கலாம். அதுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு விசிட்டிங் கார்டு கொடுத்துட்றோம். இப்போ வந்து கூட போட்டோம்னா அங்காள பரமேஸ்வருடைய சுப்பிரபாதம்னு ஒன்று அனுப்பியிருக்கிறோம், யூடியூப்பில் பாருங்கள். இதெல்லாம் எல்லாம் செய்திருக்கிறோம், ஆனால் நீங்கள் எதுவும் கேட்கறதில்ல. இந்த ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசை என்பது என்ன, அதை ஒரு க்வெஸ்சன் முதல்ல போட்டுக்கோ. கந்தாயம்னு சொன்ன நாலு கந்தாயம், அந்த மூணாவது கந்தாயத்தினுடைய இரண்டாவது அமாவாசை இந்த ஐப்பசி மாதத்தினுடைய அமாவாசை. புரட்டாசி மாதத்தினுடைய அமாவாசை சொன்னோம், அந்த புரட்டாசி மாத அமாவாசை கழிஞ்சு உடனே ஒன்பது நாள் நவராத்திரி உற்சவம் நடந்ததா, நடந்துடுது. இப்போ இந்த ஐப்பசி மாதம் என்பது என்னன்னு கேட்டினா கேதார கௌரி நோன்பு. அந்த கேதார கௌரி நோன்புனா என்ன, நாட்டில் அக்கிரமங்கள் அநியாயங்கள் தோன்றுவதற்கு காரணம் அசுரர்களுடைய குணம். அந்த அசுர குணத்தை அழிப்பதற்காக இந்த பக்கம் போனா அயோத்தியில ராமர் தன்னுடைய பட்டாபிஷேக நாளாகவும் ராவணனை அழித்த நாளாகவும் கருதி வந்த தினத்தை தீபாவளியாகவும், தீமைகள் செய்ததினால் நரகாசுரனை லார்டு கடவுள் என்று சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு அழித்ததினால் அந்த மகா அத நரகாசுரனை அழித்த தினத்தை மக்கள் யாவரும் மங்களமாக வான வேடிக்கையுடன் கொண்டாட வேண்டும் என்பதற்காக தீபாவளி திருநாளாகவும் இந்த அமாவாசைக்கு முந்தின நாள் நேற்று இவற்றையெல்லாம் நடந்தது. இன்று என்ன, இதுக்கு முன்னாடி இப்போ வரப்போகுது அம்மன். இந்த அம்மனுடைய திருமுகத்தை பார்த்தாலே போதும். இந்த அம்மன் ஊஞ்சலாட்டு உற்சவத்திற்கு ஊஞ்சலாட்டு மேடையிலே வருவதற்கு முன்பாக இன்றைய தினம் இந்த அம்மன் என்னென்ன செய்திருக்கிறாங்க, காஞ்சிபுரம் என்று சொல்லக்கூடிய காஞ்சி மாநகரத்திலே கம்பா நதி என்ற ஒரு நதி இருக்கிறது. அந்த நதியிலே சும்மா மணல் இருக்குது இல்லையா, மணலை லிங்கமாக்கி அந்த லிங்க பூஜை செய்து நிறைவு பெற்ற நாள் என ஒரு நாளைக்கு ஒரு ஒரு விவரம் சொல்லணும் இல்லையா. ஐப்பசி மாதத்துடைய சிறப்பு ஏன் வந்து கம்பா நதியில் அந்த மணல் லிங்கத்தை பிடிச்சி இந்த பூஜை செய்கிறாங்க, அந்த தாய் தலைமை தாய்க்கு ஏன் ஏற்பட்டதுன்னு கேட்டால் விளையாட்டுதனமாக கண்ணை மூடிவிட்டால் சிவபெருமானுடைய கண்ணை. ஏன் சிவபெருமானுடைய கண்ணை மூடினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அனைத்து பஞ்சாயுதம் பஞ்ச அஞ்சு ஆயுதங்கள் அஞ்சு மந்திரங்கள் பஞ்ச அச்சரங்கள் அனைத்தையும் முக்கண்ணு திரிசூலம் எல்லாத்தையுமே சேர்த்து சிவபெருமான் கிட்ட ஒப்படைச்சிட்டா. அப்ப சிவபெருமான் முழு முதற் கடவுள். அந்த முழு முதற் கடவுளான சிவபெருமான் என்ன சொல்றாரோ அதை தான் கேட்கணும். அப்ப என்ன செய்யறாரு, சில மந்திரத்தினுடைய உபதேசங்களை சொல்லிக்கணும் இருக்கும்போது அந்த கம்பா நதியிலே போகக்கூடிய அந்த மீன் இருக்குது பாரு மீன், அந்த மீனை பார்த்து அந்த மீன் என்ன பண்ணுது செய்து அப்படின்னு அதே இருந்தா, நான் உபதேசம் செய்யும் போது இந்த மீனுடைய அழகை நீ ரசித்துக் கொண்டிருந்ததனால் இந்த மீனவர் குலத்திலே நீ பெண்ணாக பிறக்க வேண்டியது என்று சாபம் கொடுத்திருக்கிறார். அப்போது என்னன்னு கேட்குறாங்க, இங்க எல்லாமே எல்லாம் மீனவர்கள் இருக்கிறாங்கன்னா மீனவர்கள் இருக்கிறாங்க, இதில் தான் காரணம் அந்த சாபம் கொடுத்ததுக்கு தகுந்த மாதிரி சாபத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ மீனவர்கள் இருக்கிறாங்க. அந்த மீனவ பெண்ணாக இருக்கின்றால் இந்த சாபத்தை விமர்சனம் செய்வதற்காக நோன்பு நோத்து நோன்பு இருந்து சாபத்தை போக்கி அருணை என்று சொல்லக்கூடிய திருவண்ணாமலை, திருவண்ணாமலையிலே அர்த்த பாகம் என்று சொல்லக்கூடிய பாதி பாகம், அதாவது சிவன் சக்தி இரண்டும் சேர்ந்த அம்சம் அர்த்தநாரி, அந்த அர்த்தநாரி ஸ்வரூபம் எடுத்த நாள் என்பது இது. அப்ப இத்தனை சிறப்பு மிக்க இந்த அமாவாசை தினத்திலே நீங்கள் வருகை தந்திருக்கின்றீர்கள், அம்மனுடைய அருளை பெற வந்திருக்கின்றீர்கள். இந்த அம்மன் உங்களுக்கு எல்லா அருளையும் வாரி வழங்க இருக்கின்றால்
அவளை பார்த்தாலே போதுமானது. சங்க இலக்கிய காலங்களுக்கு முற்பட்ட காலங்களில் இருந்து அனைத்து தலைமை தாய் அனைத்து தெய்வங்களுக்கும் மூல தெய்வம் இதுதான். மூலமே முதற் பொருளாய் முத்தொழிலுக்கும் வித்தகியாய் சித்தர்க்கும் நாகர்க்கும் முக்தர்க்கும் முனிவர்க்கும் யாவர்க்கும் தாயான ஆதி அமங்காளியரே. அது என்ன அதுக்கு முன்னாடி வந்தது கேட்டீங்கன்னா இயற்கை சுயம்பு. சுயம்புன்றாங்க. சுயம்புனா என்ன? தானா வருமா? ஒரு கல் இருக்குது, அந்த கல் இன்னொரு கல்லில் இருந்து பிரிஞ்சுக்கின்னு வந்திருக்கணும். அது அது எப்படி சுயம்புன்னு சொல்லுவேன். ஆனால் இது ஒரு மண்ணு, இந்த மண்ணில் ஒரு புத்து தோன்றி இருக்குது. இது சுயம்பா இல்லையா? இன்னைக்கு இன்னைக்கு பார்த்துட்டு போகிறோம், நாளைக்கு வரும்போது ஒரு புத்தாக இருக்குது. அது யார் கொண்டாந்து அதே மாதிரி அது புத்து மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க? செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆகையினால் சுயம்பி என்பது யார்? இந்த அம்மன் தான். அப்போ மூலமே முதற் பொருளாய் முத்தொழிலுக்கும் வித்தகியாய் சித்தர்க்கும் நாகர்க்கும் முக்தர்க்கும் முனிவர்க்கும் யாவர்க்கும் தாயான ஆதியான மங்களையர். இது விட்டுடு. வாமினி காமினி வரசிங்க வாகினி காஞ்சி காமாட்சினி மதுரை மீனாட்சினி காசி விசாலாட்சி நீயே மண்ணால் உமையும் நீ மால் சிவ நயனும் நீ மங்கை சிவ காமியும் நீயே கூத்தாடும் ஈசனுக்கு கூத்தாடும் காலினி குரு நமச்சிவாயம் நீயே ஓம் மணிமந்திரக்காரினி மாயா சொரூபினி மலையரசன் மகளான வரும் நீ ஓம் தாய மீனாட்சினி சர்க்குண வல்லினி சரவணன் என்றவளும் நீ அர்த்தனிட பாகத்தில் பெயர் பல விளங்கிய பெரிய உண்ணாமலையும் நீ. உண்ணாமலைனா இங்க திருவண்ணாமலை. அந்த நாள் இந்நாள், இந்நாள் ஒரு பொன்னாள். இந்நாளிலே இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணிகள் பீடைகள் சகடைகள் தோஷங்கள் பில்லி வைப்பு சூனியம் காட்டேரி சேட்டை அனைத்தும் அம்மனர்களால் தானாக விலகும். என்ன நாங்கள் என்ன தவறு செஞ்சுருக்கிறோம்? தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் யாருமே கிடையாது. அப்படி இருக்கும்போது என்ன தப்பு? ஒரு மனிதன் அதிதி என்றால் சம்பாதிக்க முடியாதவர்கள் கூண் குருடு பேடு செவிடு இவர்கள்லாம் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படிப்பட்டவர்களுக்கு தானத்தையும் தர்மத்தையும் நீங்கள் வாரி வாரி வீசினால் உங்கள் வீட்டிலே இறந்தவருடைய பெரியோர்களை நீங்கள் நினைவு கூற வேண்டிய அவசியம் இல்லை. அது திதி திதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 30 நாட்களுக்கு ஒரு தடவை நம்முடைய மூதாதையர்கள் என்று சொல்லக்கூடிய ஆவிகளுக்கும் ஆன்மாக்களுக்கும் அதாவது ஒரு நாள் சாப்பாடு போடுறோம். இதை நீங்கள் நல்லா யோசனை பண்ணி பாருங்க. ஒரு வருடத்திற்கு 360 நாள் தான் கணக்கு. அந்த 360 நாளை தான் பாகையாக வைத்திருக்கின்றார்கள். பாகையினுடைய வட்டத்தில் பாதி என்பது விட்டம். அந்த பாதியில் ஒரு கால் பகுதி 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது 360 டிகிரி. அப்போ 360 நீங்கள் 30 வகுத்தால் 12 மாதங்கள் வரும். அந்த 12 மாதங்கள் என்பது அந்த 4 கந்தாயங்களிலே அடக்கம். அந்த 4 கந்தாயம் என்பது என்ன? பிரம்மா. இப்ப அதனால தான் என்ன பண்ற, சிவபெருமானுக்கும் 5 தலை, பிரம்மாவுக்கும் 5 தலை. அதனால 5 தலையில வந்து அம்மாவுக்கு இவன் பேர்ல இது தன்னுடைய மனைவியா தன்னுடைய கணவனா என்று தெரியாம பூஜை பொருளை சமைச்சிட்டாங்க. இது கதை, புராண கதைகள். அந்த புராண கதைகள் ஏற்றுடையதாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதை கவனிக்க வேண்டும். தொழில் 5 தொழில், 5 தொழிலுக்கும் வித்தகன் யார்? சிவபெருமான். அப்படிப்பட்ட சிவபெருமானை, சிவபெருமானே உன்னையே நான் தான் படைத்தேன் என்று பிரம்மா கூறிய போது சிவபெருமான் தன்னுடைய கோப ஆவேசத்தில் திருக்கண்டியூர் என்ற திருத்தலத்திலே பிரம்மாவுடைய சிரசை கொய்து விட்டான். இவர் போய் நேராக பார்த்து வந்துட்டார்ரா அப்படின்றான் ஒருத்தன் வந்து. என்னன்னு கேட்குறேன், நான் சொல்லலை. தேவாரம் 126வது பாடல், பூமன் சிரம் கண்டி அந்தகன் கோவல் புறம் அதிகை மாமன் பரியல் ஜலந்திரன் குடி மாவழூர் யமன் குறுக்கை காசினியில் தேமனும் கொன்றையும் சூடியவன் சேவகமே. அப்ப என்ன, பூமன் சிரம் கண்டி திருக்கண்டியூர் என்ற திருத்தலத்திலே சிவபெருமான் பிரம்மாவுடைய சிரசை கொய்து விட்டான். ஆகையினால்
செய்ய காரணமான சிவபெருமானுடைய கையை பற்றி கொண்டது, பிடித்து கொண்டது, பீடித்து கொண்டது, ஆட்டுகின்றது, ஆட்டி வைக்கின்றது. அதனால் பிரம்மதோஷம் கொண்டான் சிவபெருமான். பிரம்மதோஷம் கொண்டு அங்காங்க தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறான். கடைசி மாசி மாதத்திலே இந்த சிவபெருமான் இந்த மேல்மலையனூருக்கு வந்து நின்ற விநாயகர் இருக்கிறார் பாருங்க. அந்த நின்ற விநாயகருக்கு எதிர்க்க உட்கார்ந்து, அம்மா பிச்சாந்தேகி எனக்கு எதனா பிச்சை கொடுனா உள்ள இருக்கிறாராம், கொண்டு வந்து போடுற அது எல்லாமே அந்த கபாலம் வாங்கி சாப்பிட்டுடுது. மறுநாள் பூரண அமாவாசை தினம், அந்த தினத்திலே மூலாதார சக்திகள் 72 மூலாதாரம், அந்த 72 மூலாதாரத்திலே 9 நவசக்திகள், 7 சப்த சக்திகள், 5 பிரகிருதி சக்திகள், 3 முப்பெருந்தேவியர், முப்பெருந்தேவியர் ஒன்னா ஆகி ஒரே சிற்சக்தியாகி இந்த சிவபெருமான மயானத்துக்கு அழைத்து செல்கின்றார். மயானத்துக்கு அழைத்து சென்று இந்த காட்டுவாசிகளால் படைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொட்டை, கொழுக்கட்டை, உணவுப் பொருள், தானியங்கள் இவற்றையெல்லாம் அந்த மயானத்திலே கொட்டி வைத்திருக்கும் போது, அந்த கொட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த மயானத்தினுடைய சூரிய வாரி இருக்கும் பொழுது சிவபெருமானை பற்றியிருந்த பிரம்மா கபாலம் அந்த கொட்டையும் கொழுக்கட்டையும் சாப்பிடுவதற்கு கீழே இறங்குகிறது. அந்த நேரத்திலே இந்த அம்மன் சிவபெருமானுடைய பிரம்மகத்தி விலக வேண்டும் என்பதற்காக பிரம்மனுடைய சிரசை தன்னுடைய காலிலே, வலது காலிலே வாங்கி மிதித்து கொண்டாள். அது முதல் ஆங்காரி அங்காளியானால், அதன் பிறகு பூமியிலே பிறந்தார். அப்போ மகாவிஷ்ணு என்பவர் தான் காக்கும் கடவுள். அந்த காக்கும் கடவுள் மகாவிஷ்ணு பூமியை பிளந்து இரண்டு உருவத்தையும் உள்ளே தள்ளிட்டார். அதன் பிறகு சற்றே நேரத்தில் மண் புற்றே உருவாகி இருந்தது. ஆகையினால இப்ப ஏன் இதை சொல்றேன்னு கேட்டா, சண்முனி சித்தர் என்பவர் ஒருவர் இருந்திருக்கிறார். இங்க யாருமே இல்லை, அங்கங்க மலையில குகையில எல்லா இடத்துலயும் இருந்திருக்கிட்டு இங்க வந்து அம்மனை வந்து தரிசனம் பண்ணிட்டு போயிருக்கிறாப்ல. இது என்னன்னு அவர் எழுதி இருக்கக்கூடிய ஓலச்சுவடியினுடைய பாடல்ல, புத்தே புத்தே குடி உனக்கு புத்தும் சாம்பலும் மயானக்கரை, மயானத்துல ஒரு கரையில இருக்குதான், சத்தே புரண்டால் போதாதோ சதுரோன் சதுர்வாணியின் சாபம், மத்தை சுமந்த மணிவண்ணன் மதிசுதனார் உடன் பிறப்பே, அத்தனான சோழனுக்கு ஆதியான அங்காளியரே. என்ன சொல்லியிருக்கிறாப்ல, அத்த சோழன், ஆதித்த சோழன், விமலாதித்த சோழன், பராந்தக சோழன், ராஜராஜ சோழன், ராஜேந்திர சோழன், இது சோழர்களுடைய பாரம்பரிய. அந்த சோழன் என்பவன் யார், பாண்டியன் என்பவன் யார், சேரன் என்பவன் யார், அப்ப நம்ம நாட்டை ஆண்டவர்கள் யார், சேரன் சோழன் பாண்டியன் என்ற மூவேந்தர்கள் ஆண்டு இருக்கின்றார்கள். அப்ப ஆண்டு இருக்கும் போது சோழன் என்பவனுடைய 7 வம்சத்திற்கு முன்பாக இந்த அம்மன் இங்கே இருந்திருக்கின்றாள். அப்ப எது முதல்ல, அது இன்னொரு சித்தர் எழுதியிருக்கிறார் ஒரு பாடல், ஆதிமணி யுகமதனில் எரிகின்ற கோலமதில் அரசாட்சி செய்தவளும் நீ, அயன் அரியன் ருத்ரன் மூவர் முதல் தேவர்களை அன்பாய் படைத்தவளும் நீ, அந்த நீதி தவறும் பிரம்மன் சிரமதை துளித்து நிர்மலியானவளும் நீ, பாதி பாகம் சூடவே வாமபாகத்துறையும் பார்வதி மனோன்மணி நீ, பாவ வினை தீர்க்கவே கோர உருவாகிய, என்ன கோர உருனா பல்லு, கோர பல்லு, சடமுடி, இதெல்லாம் என்ன கோர உரு இல்லையா, பரட்டத்தலை, கஞ்சுலி, கபால வேஷம், இதுதான் கோர உரு. பாவர்களை காப்பவரும் நீ, அற்புதம் மிகுத்தோங்கும் மலையனூர் அமர்ந்தவர்களும் ஆதி அங்காளி உமையே. அடுத்தது பார், ஓங்கார உருவினாலே ஓம் சக்தி ஆனவளே, ஓம் என்ற பிரணவத்தின் உள்ளே ஒளிர்பவளே, பரசித் சொரூபமாய் பரவிய நின்றவே அருள் தரும் அம்பிகை அங்காளஈஸ்வரியே. இப்ப உங்களுக்கு தெளிவான விளக்கங்களை கொடுக்கறதுக்கு கடமைப்பட்டிருக்கிறோம். அங்காளி அதை தனியா தூக்கி எட்ட வச்சிருங்க, அங்காளம்மன் அதை தூக்கி தனியா எட்ட வச்சிருங்க, அங்காள பரமேஸ்வரி அதை தூக்கி எட்ட வச்சிருங்க. இப்ப நீங்க குழம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இதுதான். அங்காளி என்பது வேறு, அங்காளம்மன் என்பது வேறு, அங்காள பரமேஸ்வரி என்பது வேறு. இப்ப எல்லாத்தையும் ஒன்னா போட்டு என்ன பண்றீங்க, ஏதோ கொஞ்சம் ஒருத்தன் கேட்டா அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போறேன்றான், ஒருத்தன் கேட்டா அங்காளன் கோயிலுக்கு போறான்,
இன்னொருத்தன் கேட்டால் அங்காளி கோயிலுக்கு போறேன்றான். ஏன்னு கேட்டால் அந்த விளக்கம் தெரியல. அங்காளி என்பது என்ன? சிவபெருமானுக்கு அனைத்து சக்திகளும் கொடுத்து விட்டால் சக்தி, அதன் பிறகு ஆறு உற்பவங்கள், ஆறு உற்பவத்திற்கு பிறகு தக்கனுக்கு மகளாக தாட்சாயணி என்ற பெயரிலே இந்த அம்மன் அங்கே பிறக்கின்றாள். தாட்சாயணி, அந்த தாட்சாயணி சிவபெருமானுக்கு மணமுடிக்கின்றார்கள். சிவபெருமானுடைய மணமுடித்தால் தாட்சாயணி தக்கனுடைய மகள். அப்ப தக்கனுக்கு, தக்கன் சிவபெருமானுடைய மாமனார், இங்கிருந்து கைலாயத்தில் இருக்கிறாங்க அவங்க. சிவபெருமான் இங்கிருந்து போறான். தக்கன், ஆ எங்க மருமவ பிள்ளையினுடைய வீட்டுக்கு நான் வந்து தாராளமா போறேன்னு சொல்லிட்டு போய்க்கு நிற்கிறான். அந்த நேரத்தில் அந்த சிவபெருமானுக்கு மெய்க்காவலராக இருப்பவன் நந்திதேவர். நந்திதேவன் இப்ப என்ன, அவர் சிவபெருமானை பார்க்கறதுக்கு அவங்க சொந்தக்கார் போறதுக்கு கூட விடல, போய் தடுக்கிறார். ஏன் தடுக்கிறேன்னா, நான் உன்னை சரியான முறையில் அணுகாம நான் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு போய் தடுத்துட்டாங்க. உடனே வந்தா அவ தக்கனை படைச்சவன் யாரு? பிரம்மா. பிரம்மாவிட்ட சொல்லி ஒரு மாபெரும் யாகத்தை செய்கிறேன், அந்த யாகத்திற்கு நீ தலைமை ஏற்றுக்கொள், அந்த சிவபெருமானுக்கு அழைப்பு அனுப்பாதே, இந்த யாகத்தினுடைய முதல்வனாக இருப்பதற்கு மகாவிஷ்ணுவை அழைக்கலாம். அப்படியே யாகத்தை துவக்கினாங்க. அந்த நேரத்தில் தாட்சாயணி தேவி தன்னுடைய தகப்பன் என்று சொல்லக்கூடிய அந்த தக்கனுடைய யாகத்திற்கு செல்ல சிவபெருமானிடத்தில் அனுமதி கேட்கிறார். கொடுக்க மாட்டேன்றான், மீறா போயிடுறான். அங்க போன உடனே சிவபெருமான நிந்திக்கிறான். சிவபெருமான வாயில வந்ததெல்லாம் திட்டுறான் தக்கன். டே பித்தா, பேயா, சுடுகாடை எல்லாம் சுத்தி சுத்தி திரிந்தவனே, அவனுடைய மனைவி உனக்கு எங்கிருந்து அறிவு இருக்கும் போன்றான். ஆகையினால் இங்கதான் நீங்க கவனிக்கணும், அங்காளி என்று சொல்லக்கூடிய உருவமற்ற நிலையிலே இருக்கக்கூடிய அந்த தாட்சாயணி தேவி தன்னுடைய கோபம் ஒன்னு, சினம் ரெண்டு, சீற்றம் மூணு, ஆங்காரம் நாலு, ஆவேசம் அஞ்சு, இதுதான் பஞ்சமுக தத்துவங்கள். ஒன்ன ஆகி மேல போய் நின்னுட்டா, தக்கனே நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளை கூட கேட்காமல் நீ எப்பொழுது யாகத்தை செய்ய துணிந்தாயோ, சிவபெருமானால் எத்தனை ஜென்மம் எடுத்தாலும், எத்தனை விதமான அதாவது முனிவர்கள் யார் தோன்றினாலும், அவர்கள் எல்லாம் சிவசிவா என்று சிவனையே நாமம் செய்யக்கூடிய அளவிற்கு செய்வது என்று ஒரு சாபம் விட்டால், இந்த யாகத்திற்கு வருகை தந்து இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவே, நீர் பிரளயங்கள் தோறும் ஒவ்வொரு பிரளயத்திலையும் மனிதனுடைய கஷ்டங்கள் நஷ்டங்களை தெரிவதற்காக வேண்டி 10 பிரளயங்கள் எடுத்து ஆதிசக்தியினுடைய ஐக்கியத்தில் வந்து சேர கடவுது. ஒன்று, ரெண்டாவது விட்டா, முதல்ல அந்த யாகத்திற்கு வருகை தந்த பிரம்மா. பிரம்மா வந்து யாகத்தை செய்யக்கூடிய ஒரு ஆசிரியனாக இருக்கிறான். அந்த பிரம்மாவை நோக்கி, பிரம்மாவே சிவபெருமான அழைக்காத யாகத்திற்கு வருகை தந்ததினால், சிவபெருமானுடைய திருக்கரத்தினால், அவனுடைய கை, அவனுடைய திருக்கரம், அவனுடைய நகனுனியினால் உன்னுடைய தலை, ஆணவ தலை அழிய கடவுது. ஐஷாச்சா, அப்ப அவன் பூமன்சனம் கண்டி அந்தகன் கோவல் புறமதியை மாமன் பரிவில் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த திருக்கண்டியூரில் வந்து சிவபெருமானுடைய சிறுசை கொய்தியாச்சு. அதன் பிறகு பித்தன் பேயன் என்றால் சுத்தின்னு வரான். இங்கே மலையனூரில் வந்து பிரம்மகத்தி விலகுது. பிரம்மகத்திக்கு விலகினோ இவர் தாண்டிறார், தாண்டி ஓடி விடுகிறார், தாண்டவ ஈஸ்வரன் ஆக்கி விடுகிறார். ஏன்னா இந்த இதை ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டால், தாண்டவ ஈஸ்வரன் என்ற ஒரு வடிவத்திற்கு, ஒரு சொல்லுக்கு அர்த்தமே இல்லை அகராதியில். ஏன்னு கேட்டால், வாட்ஸ்அப்பில் விட்டாங்க, ஃபேஸ்புக்கில் விட்டாங்க. தாண்டவ ஈஸ்வரன் அதாவது தாண்டேஸ்வரன் என்ற சொல்லுக்கு சரியான விளக்கத்தை கொடுங்கள்னு. அந்த விளக்கத்திற்கு நாங்கள் எழுதினோம், அந்த விளக்கத்தை, சரியான விளக்கத்தை எழுதினோம். உங்களுடைய விளக்கம் தான் ஏற்புடையது என்று ஏற்றுக்கொண்டு இப்போ நீங்கள்
இந்த ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா தாண்டேஸ்வரன் என்ற ஒரு வார்த்தைக்கு சரியான அர்த்தம் இருக்குது, நாலு பக்கம் எழுதியிருக்கிறோம். அதை தக்கன் யாகத்தீயில் தாட்சாயணி தேவியிலிருந்து தாண்டி ஓடிய ஈஸ்வரன் தாண்டேஸ்வரன் தாண்டி ஓடிவிட்டான் சிதம்பரத்திற்கு. அங்க தாண்டி ஓடிய ஈஸ்வரன் படிகலிங்கம் ஆகி நின்றான். என்ன லிங்கம் ஆயிட்டான்? படிகலிங்கம். அங்க என்ன செய்தான்? படிகலிங்கமான உடனே இங்க தாண்டி ஓடிய இடமான இந்த மலையனூரில்
Oh, my goodness.